ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் லைன் இட்ஸ் தமிழ். நான் பாலா. நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் புதுசாக வந்து மேக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோட்டோவை எப்படி வீடியோவை எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, ஒரு கப்பல் ஒரு கடல் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு ஃபோட்டோ தான். அதை வந்து எப்படி அலை அடிக்கிற மாதிரின்ட்டு செட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி எப்படி நம்ம மேக் பண்ண போகிறோன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆப்ஸ் ஒன்று வேணும், அது வந்து ஸ்டோரி செட். அந்த ஆப்ஸ் நேமு, அந்த ஆப்ஸோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்ன கீழே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி இசட்ன்றது பாருங்கள், அந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண மாதிரி யூசிஎம் டூ பி ஆஃப்லைன் அப்படின்னு கேட்கும், அந்த இது வந்துச்சு அப்படி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ரீப்ளே அப்படின்ட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கீழே கேட்கும், சைஸு கொடுத்துட்டு நீங்கள் மேலே வர டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஜூம் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஜூம் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் மோட்ஸ், அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எனக்கு இந்த சீட்டுன்னு தண்ணி வர மாதிரி வேணும், அதனால் நான் அப்படி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வேணாம்னா இந்த மாதிரி வரைய தேவையில்லை, ஒரு சீடுன்ட்டு வரைஞ்சிக்கோங்க. சின்னது இப்படி சொல்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். மேட்ச் மட்டும் கிரிக்கெட் குட்டிங்கன்னா எப்போதும். இப்போ பாருங்கள் ப்ளே பட்டன் இருக்குது ரைட் சைடில், அந்த இது கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இப்படி ஒரு அது மாதிரி ஆகுது, அது மாதிரி இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா பின்னுன்னு ஒரு ஆப்ஷன் போய்ட்டு ஜூமுன்னு இதை கிளிக் பண்ணிட்டு நாலாவது ஒரு ஆப்ஷன் பாருங்கள் பின் அப்படின்ட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த இது எந்தெந்த இது எந்தெந்த இடத்துலக்கு உங்களுக்கு நகராமல் இருக்கணுமோ அதை சுற்றி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ரெட் கலர் பாருங்கள் புள்ளி புள்ளி வருது, அந்த இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நகர அதே இடத்துல நீங்கள் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி அலை பாயக்கூடாதோ அந்த இடத்துல நீங்கள் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்கீங்க. அப்போ ஜூமில் அப்படி சின்னதாக வச்சு பாருங்கள், கீழே அந்த மணல்லாம் அப்படியே தான் இருக்கும், முன்ன எப்படி இமேஜ் இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த இதுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் இப்போ மாறி மாறி வருது. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா திரும்பி அதில் ஜூம் பண்ணிக்கலாம். கீழே என்ன பண்ணிக்கலாம் அதே முன்னிலே போய்கிட்டு உங்களுக்கு எந்த ஆடக்கூடாதோ அந்த இதுக்கு போய்க்கோங்க. எனக்கு இந்த கப்பலும் தேவை, அதனால் அப்படி வச்சுக்கிறேன்.
ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லாமே அப்படியே இருக்குது. தண்ணி மட்டும் இப்போ போயிட்டு இப்படி ஆள் அடிக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் பாருங்கள், இப்படி சொல்லல் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா தெரியணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த சைடெலாம் அலை வர மாதிரி தெரியல. இந்த இடத்து நிற்கலாம். அதனால் திரும்ப நம்ம இந்த மாதிரி ஏரோ போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு எது தேவைன்னு நினச்சிங்கன்னா அதை எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்படி எரேஸ் பண்ணிங்கன்னா அது எரேஸ் ஆயிரும். இப்போ எனக்கு அது தேவையில்லை, அதனால் எரேஸ் பண்ணிட்டு நான் புதுசாக அந்த இடத்த நீங்கள் அரைஞ்சிக்கிறேன். சொல்லல் இப்படி வர மாதிரி நான் அப்படி ரவுண்ட் அப்படியே வர மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அரைஞ்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக அரைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த கப்பலுக்கு கீழே மட்டும் நல்லா இல்லை, அது மட்டும் நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம். அதுலேயும் நல்லா பின்னு பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துருச்சு. ஓகே, சூப்பராக வந்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கீழே பார்த்திங்கன்னா மியூசிக் அப்படின்னு இருக்குது, அந்த இதுக்கு போய்க்குங்க. அதுக்கு போய்ட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மியூசிக் போய்க்கோங்க. ஓகே, இந்த இது வச்சுக்கலாம், சும்மா தான் வைக்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி வருது. உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ திரும்ப மாற்றிக்கலாம். கீழே பாருங்கள் எஃபெக்ட்ஸுன்னு இருக்குது, அந்த இதுக்கு போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்குது, அந்த இதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். எனக்கு இந்த கலர் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி இருக்குது, இதில் வச்சுக்கிறேன். இதில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழே பாருங்கள் ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே கரெக்டாகிடும். திரும்ப இந்த ஓவர்லேன்னு இருக்க பாருங்கள், இதில் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை வச்சுக்கலாம். எனக்கு எதுவும் வேணாம். திரும்ப பாருங்கள் கேமரா ஃபிக்ஸுன்னு இருக்குது, அந்த இது எப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம்ல எந்த சீன்லேருந்து இப்படி இருக்கும், அந்த கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரியும்ல அந்த இது பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்படி ஒரு சைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போகுது, ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வருது பாருங்கள், அந்த மாதிரி இதில் இருக்குது. இது பாருங்கள் மேலே கொஞ்சம் ஜூம் ஆகிற மாதிரி கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி வருது. இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு அப்படியே இருந்தாலே போதும். கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஏரோ மார்க் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் பாருங்கள் லூப் அப்படின்ட்டு இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நம்ம வரைஞ்சோம்ல அந்த இது எந்த சைட்லேருந்து போகுதுன்னு பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது கொடுத்தோம்னா பாருங்கள் தண்ணி ஒரு அலை மாதிரி இப்படி போயிட்டு மேலே அப்படி வந்துட்டு சுழலுது. ரெண்டாவது இது பாருங்கள் நடுவில் உள்ளது பாருங்கள் கொஞ்சம் அப்படி சுழல் மாதிரி வருது, வந்துட்டு திரும்ப ரிவர்ஸில் வருது. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் ரிவர்ஸ்ன்னு இருக்குது, அந்த இது கொடுத்தோம்னா இது கொஞ்சம் அப்படியே பாருங்கள் சொல் மாதிரியே வருது. பார்த்துக்குங்க,
சொல்கிற மாதிரி இருந்தது. நான் மூணாவது வச்சு கீழே ஏற மார்க் இருக்குது, அதை கொடுத்துக்கிறேன். திரும்ப மாஸ்க்குன்னு இருக்குது, இதில் போய்ட்டு உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்தாச்சு. இதைய மியூசிக் நம்ம வச்சாச்சு, வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். அதை எப்படி சேவ் பண்ண போகிறோம்னா, மேலே போகிறோம் ஒரு பாக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்க பாருங்க, ஒரு ஃபைல் சிம்பிளாக அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஜிஐஎஃப் அப்படி வேணுமா இல்லை வீடியோவில் வேணுமான்னு கேட்குது. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணும்னு கேட்குது. ரைட் சைடில் தின்னிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கிடைக்கும். அதுக்கு காசு கட்டணும் அப்படின்ட்டு கேட்குது, அது தேவையில்ல விட்டுருங்க. அப்படி இருக்கட்டும். எத்தனை செகண்டுக்கு உங்கள் வீடியோ வேணும் அப்படின்றது கேட்குது. நான் ஒரு 42 செகண்டுக்கு கொடுத்துருக்கேன், அதுவும் காசு கேட்குது. சரி ஓகே, அது தரந்து தரட்டும். 12 செகண்ட் தான் வைக்க முடிய மாட்டேங்க, 12 செகண்ட் கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே அதுவே எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கும். எக்ஸ்போர்ட் ஆனோடனே நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடுதுங்களா? இப்போ இந்த இடத்துல சேவ் அப்படின்ட்டு பாருங்கள், இந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நிச்சயம் சேவ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம